ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது பாபர் மசூதி பிரச்சனையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பாபர் மசூதி கோயில் தான் வந்து அயோத்தியில் இருந்திருக்கு. ஆனால் அங்கேருந்து இந்துக்கள் வந்து அயோத்தி அப்படின்னாலே ராமர் பிறந்த இடம், ஸோ அங்கே ராமர் கோயில் தான் கட்டணும் அப்படின்னு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பாபர் மசூதிக்கு முன்னாடியே அங்கே ஒரு இந்து கோயில் இருந்ததாகவும் அதை இடிச்சிட்டு தான் பாபர் மசூதி கட்டியிருக்காங்க அப்படின்னும் மிகப்பெரிய பிரச்சனையை அங்கே எழ ஆரம்பிச்சது. இதனால் அங்கேருந்த இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் மிகப்பெரிய கலவரம் இடிச்சது. இந்நிலையில் 1859 மக்கள் மத்தியில் ஏற்படுற இந்த கலவரத்தை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி பிரிட்டன் ஆட்சியாளர்கள் கோயிலுக்குள்ளே முஸ்லீம்கள் வழிபடுங்க, கோயிலுக்கு வெளியில் இந்துக்கள் வழிபடுங்க அப்படின்னு உத்தரவு போட்டாங்க. ஆனால் நாளடைவில் ரெண்டு பேத்துக்கும் இடையில பிரச்சனை தான் வந்து அதிகமாக ஆரம்பிச்சது. இந்துக்கள் வந்து ராமரோட சிலையில மசூதிக்குள்ளெல்லாம் போய் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால முஸ்லீம்களும் இந்துக்களும் வந்து இது குறித்து வழக்கு தொடர்ந்தாங்க. இந்த வழக்கை விசாரிச்ச நீதிமன்றமானது இந்த விசாரணை முடிகிற வரைக்கும் யாரும் வந்து கோயிலுக்குள்ள போகக்கூடாது அப்படின்னு கோயிலுக்கே வந்து பூட்டு போட்டுட்டாங்க. ஆனா இந்துக்கள் மட்டும் ராமர் சிலைக்கு வந்து வழிபாடு நடத்தணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கோரிக்கை வச்சதுனால இந்துக்கள் மட்டும் வழிபடுறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. இதனால வந்து ஒரு பட்சமா வந்து நீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் மிகப்பெரிய பிரச்சனையை வந்து வெடிச்சது. தொடர்ந்து வந்து பல ஆண்டுகளா இந்த நிலை வந்து இருந்துட்டு தான் இருந்துச்சு. 1991 பாஜகவானது அரசியல் பிரச்சாரத்துக்காண்டி ராமர் கோயில் பிரச்சனையை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. மக்கள் மத்தியில அதிக செல்வாக்கு பெற்று மறுபடியும் வந்து ஆட்சியை பிடிச்சாங்க. அப்ப வந்து பாஜகவோட உதவியோட இந்துக்களும் சேர்ந்து பாபர் மசூதிய 1992 இடிச்சிட்டு அங்க ஒரு சின்ன இந்து கோயில் வந்து கட்டியிருக்காங்க. இந்த விஷயம் நாடு ஃபுல்லா இருக்க முஸ்லீம்களுக்கும் இந்துக்களுக்கும் இடையே மிகப்பெரிய கலவரத்தையும் ஏற்படுத்தினுச்சு. 1000 மேற்பட்டோர் வந்து நிறைய பேர் வந்து உயிரிழந்துட்டாங்க. குஜராத்தில் வந்து அயோத்திக்கு போகிற ரயிலை தீ வச்சு எரிச்சிட்டாங்க. 58 வந்து இறந்துட்டாங்க. இன்னும் 1000 இந்துக்களும் முஸ்லீம்களும் இந்த பிரச்சனையால் வந்து உயிரிழந்துட்டாங்க. 1993 முஸ்லீம்களும் இந்துக்களும் இது தொடர்பாக உத்தரப்பிரதேச உயர்நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடர்ந்துருக்காங்க. இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றமானது அந்த இடத்த 3 பாகமாக வந்து பிரித்து கொடுத்தாங்க. ஆனால் அந்த தீர்ப்பையும் எதிர்த்து முஸ்லீம்களும் இந்துக்களும் வந்து இந்திய உச்சநீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடர்ந்தாங்க. அப்ப வந்து நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முஸ்லீம்களுக்கு எதிரான தீர்ப்பை வந்து கொடுத்தாங்க. முஸ்லீம்களை வந்து தொழுகை பண்றதுக்கு அந்த கோயில தான் போய் தொழுகை பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அப்படின்னு தீர்ப்பு வழங்கினாங்க. உடனே வந்து இந்த தீர்ப்பை மறுபரிசீலனை பண்ணணும் அப்படின்னு முஸ்லீம்களாம் சேர்ந்து மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இந்த விஷயத்த உச்சநீதிமன்றம் 3 நீதிபதிகள் வந்து விசாரணை நடத்தினாங்க. இவங்க வந்து மாறுபட்ட தீர்ப்பு வழங்கினதுனால அந்த வழக்கை வந்து ஒத்தி வச்சுட்டாங்க. மறுபடியும் இந்த வழக்கோட விசாரணையில வந்து நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த விஷயத்த 2 தரப்பினரும் உச்சநீதிமன்றத்துக்கு வெளியில போய் பேசி வந்து தீர்த்துக்குங்க அப்படின்னு முடிவா வந்து சொல்லிட்டாங்க. இருந்தாலும் இன்னும் தொடர்ந்து இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இந்த பாபர் மசூதி ராமர் கோயில் பிரச்சனை வந்து தொடர்ந்து போயிட்டு தான் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.